பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் பல காரியத்தை சொல்லி வருகிறேன். குறிப்பாய் வெளியரங்கமாகாத அந்தரங்கம் இல்லை என்று சொல்லி வருகிறேன். ஏன்னா எப்பவும் ஒரு மனுஷனுக்குள்ள நல்லதும் இருக்குது, தீமை இருக்குது. அது நன்மையானாலும் தீமையானாலும் ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும் என்று நான் உங்களோடு பேசி வருகிறேன். இப்போ ஒரு வசனத்தை நீங்கள் எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை எப்போதும் போல எங்கே இருந்தாலும் சரி தேடி கையில் எடுத்து 90வது சங்கீதம் 8வது வசனத்தை கையில் எடுத்து வைத்து கொள்ளுங்க. மோசேயின் சங்கீதம் அநேக நேரங்களில் வருஷத்தின் கடைசியில் டிசம்பர் 31ஆம் தேதி ஆராதனையில் கூட இந்த வசனங்களை நாம் அடிக்கடி தியானித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்களும் பிரசங்கித்திருக்கலாம். ஆனால் மறுபடியும் நம்மை திரும்பி பார்க்க கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு வந்துட்டோம். இல்லை 2 மாதத்தில் புது வருஷத்தை தொடப்போகிறோம். கடந்த வருஷத்தில் இருந்ததை காட்டிலும் இந்த வருஷம் கர்த்தர் எவ்வளவோ நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். இதைவிட பெரிதானவைகளை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம் நிதானித்து அறிய வேண்டும். ஆகையினால உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தயவு செய்து வேகமாக போய் உங்கள் வேதத்தை எடுத்துகிட்டு வந்து, திரும்ப சொல்கிறேன், இப்போ தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னாலும் சரி, புதுசாக பார்த்தவங்களோட பைபிள் இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தால் கண்டிப்பாக எடுத்து கையில் வச்சு 90வது சங்கீதம் 8வது வசனத்தை எல்லாம் கையில் எடுத்து வைப்பீங்களா? அது வரைக்கும் எல்லாரும் பாடுவோமா? கர்த்தரை நம்பி ஏந்திப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தரை நம்பி ஏந்திப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். துணை உண்மை வழி நடந்திடும், உத்தமது கெல்லும் கத்த துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுமா, செல்லுவோம் தேவ ஒளி கண்டடைவோம்.
வாசிக்கலாமா? 90 சங்கீதம் 8 வசனம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை. ஹலோ, என்னது அந்தரங்க பாவங்கள்? ஏன்னா பாவமே எப்பவும் எதுல தான் இருக்கும்? அந்தரங்கத்துல தான் இருக்கு. ஏன்னா வெளியரங்கமான பாவங்களுக்கு கூட எல்லாம் 4 பேர் சொல்லிடலாம், அந்தரங்க பாவத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் தெரிவார். இங்கே சொல்லுகிறான், திரும்ப வாசிங்க, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்கள் உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினா என்ன ஆகும்? யோபு 13:10 வாசிக்க கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 13:10 வாசிக்கலாம். நீங்கள் அந்தரங்கமாய் முகதாட்சியம் பண்ணினால் அவர் உங்களை எவ்விதத்திலும் கண்டிப்பார். ஹல்லேலூயா, மறந்துடாதீங்க. அந்தரங்கமா நம்ம ப்ளீஸ் பண்ணிடலாம், ஆனால் கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பார். எனக்கு அன்பானவர்களே, அந்தரங்க பாவங்கள், ஏன்னா ஒவ்வொரு கிரியையும் எந்த மனுஷனுக்கும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவாருங்க. அப்போ அந்தரங்க பாவத்தை விட்டுருவாரா? ஏன்னா இந்த 90 சங்கீதத்தை நீங்க எத்தனை முறை படிச்சிருக்கீங்க? முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. ஆண்டவரே, தேவரீ, தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். அவர் சாதாரணம் இல்லை, நமக்கு எப்ப இருந்து தலைமுறை. ஏன்னா நம்ம பாடுறோம், தலைமுறை தாங்கும் பின்னோதர் உலகமு தோன்றி ஒழியாது. தலைமுறை தாங்கும் பின்னோதர் உலகமு தோன்றி ஒழியாது. ஆத்துமமேயம் முழு உள்ளமே உள்ளாண்டவரை தொழுதேற்று இல்லாழ்வரை அன்புவை தாதரித்த உள்ளாண்டவரை தொழுதேற்று. யாத்திராகம 37 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர்,
விடாமல் விசாரிக்கிற தேவன் மறந்துடாதீங்க. என்ன மூணாவது நாலாவது தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிப்பார். ஆனா அவர் அண்டிக் கொள்ளுகிறவரோ, போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், எவனுடைய பாவத்தை மூடப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, அவன் பாக்கியவான். ஆமா, ஆனா அந்தரங்கமான காரியம் இருக்க அது அவருக்கு முகத்துக்கு முன்னாடி கண்டிப்பா வச்சிடும். வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதனாலதான் ஆண்டவரே எங்களை அந்தரங்க பாவங்களை மன்னிங்க, கண்டிப்பா வெளிப்படுத்துவார். ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 11 அதிகாரத்திலே நீங்கள் அடிக்கடி படித்திருக்கலாம். தாவீது ராஜா என்ன பண்ணார்? அரண்மனையின் உப்பருகையில் உட்கார்ந்திருந்தார். உட்கார்ந்திருந்தவர் பேசாமல் இருந்திருக்கலாம், யுத்தத்துக்கு போகலை, சும்மா பேசாமல் படுத்திருந்தவர் அப்படியே படுத்து கிடந்திருக்கலாம். சாயங்கால வேளையில் எழுந்திரிச்சு உப்பருகையின் மேலே என்ன செய்தார்? உலாத்தினார். உலாத்தினவர் அங்கே ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்தா, அதை ஒரு எட்டி பார்த்தார். எட்டி பார்த்துட்டு விசாரித்த ஆள் அனுப்பினார். இன்னாருடைய மனைவி அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டது, இன்னாருடைய மகள் என்றும் சொல்லப்பட்டது. அவளை தனியாக கூப்பிட்டு பாவத்தில் விழுந்து விட்டார். விழுந்துட்டு அவளை அனுப்பிட்டார். அவள் கர்ப்பவதியாகி வெளிப்பட்ட போதும் கூட இவர் அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு அல்ல. அவள் புருஷனாகிய ஒரியாவின் மேலே அந்த பாவத்தை சுமத்துறதுக்கு அவர் அரும்பாடு விட்டார். ஏன்னா யுத்தத்துக்கு போயிட்டு வேட்டாய், வீட்டுக்கு போயிட்டு வாடா, ஓ வீட்டுக்கு போயிட்டு வாடா, எல்லாரும் யுத்தத்தில் போய் களைச்சதுங்க, வீட்டுக்கு போயிட்டு வா, போயிட்டு வா, என்னென்னத்தையோ கொடுத்தலாம் அனுப்பிச்சு பார்த்தா. அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள், அவ்வளோ அருமையான அதிகாரம். 2 சாமுவேல் 11:5 வாசிங்க. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று. எதுக்கு தெரியுமா? இவன் செஞ்ச பாவத்தை யார் மேல சுமத்துறதுக்கு? உரியா. ஆமா, ஏன்னா நிச்சயமா ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, பாபம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே. பாபம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே. என்னில் லாபம் எல்லாமே பாவம், என்னில் லாபம் எல்லாமே பாவம் ஆகும். வாலிபனாளில் உன் தேவனை தேடி ஓடிவார். என்னில் லாபம் எல்லாமே பாவம் ஆகும் காலமே. வாலிபனாளில் உன் தேவனை தேடி எல்லாமே பாவம் ஆகும் காலமே. எத்தனையோ பேருக்கு மறைச்சு வச்சிருக்கலாம், யாருக்கு தெரிய போகுது? நிச்சயமா வெளியரங்கமாகாத அந்தரங்கம் இல்லை. லூக்கா 12:2 வாசிக்கிறோம், அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளியரங்கமாகாத மறைபொருளும் இல்லை. லூக்கா 12:2
மறந்துடாதீங்க. எல் ஜனமே மன திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. எல் ஜனமே மன திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் தே. காலம் வந்தாச்சு, என்னவும் தாமதமே. எல் ஜனமே மனதிரும்பு, உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் மகளே உன்னை இரட்சிக்க, பாவம் மன்னிக்க. மகளே உன்னை இரட்சிக்க, பாவம் மன்னிக்க. தன்னை பலியாக்கினா மகளே உன்னை இரட்சிக்க, பாவம் மன்னிக்க. தன்னை பலியாக்கினா இறுதி காலம் மல்லிப்பதற்கு உன்னை நினைத்து, என்னை நினைத்த சிலுவையிலே தாகமாயிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அந்தரங்கமா விசுவா வேதத்தை விசுவாசிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்றீங்க, வெளியே சொல்ல மாட்டீங்க. நிச்சயமா உங்களுக்கும் அதற்கேற்ற பலன் இல்லாம போகாது. ஏன்னா ஒரு மனுஷனை நீங்க மறக்கவே கூடாது. ஒரு மனுஷன் கடைசியில் அவன் அந்தரங்க சீசனாக இருந்தான். அது வரைக்கும் யார்ட்டையுமே சொல்லலை. ஏசு மரித்தார் என்று தெரிந்த உடனே பிலாத்துட்ட போய் கேட்டான், அவருடைய சரீரத்தை என்ன செய்யுங்க, என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டான். உடனே அவர் கொடுத்தார். அவன் எடுத்துகிட்டு போய் அதை என்ன பண்ணான், அடக்கம் பண்ணான். அவன் யாரு, அரிமத்திய ஊரானும். இவைகளுக்கு பின்பு அரிமத்திய ஊரானும் யூதருக்கு பயந்ததினால், யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப். அவன் யாரு, அந்தரங்க சீஷன். ஆண்டவருக்காக அந்தரங்கமா இன்னைக்கு இருக்கிறவங்களும், ஐயோ யாருக்கும் தெரியல கவலைப்படாதீங்க, கர்த்தர் காண்கிறார். அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு, யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி, இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படிக்கு பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஏன்னா அது வரைக்கும் அவன் என்ன செய்யல, எந்த இடத்துலையுமே சொல்லலை. இவனை குறித்து ராக்காலத்திலே அவருடையத்தில் வந்த நிக்கதேமுவையும் அரிமத்திய ஊரான யோசேப்பும் கூட சீசன் தான். ஆனால் அந்த நிக்கதேமு கூட ஆண்டவர்கிட்ட எப்படி பிறப்பது குறித்து விசாரித்தான், இவன் அதை கூட விசாரிக்கலை. ஆனால் அந்தரங்க சீசனாக இருந்து கடைசியில் அவருடைய சரீரத்தை சுமக்கிறவனாய் மாறினான். இன்றைக்கு நீ அறிந்து கொள்ள வேண்டும், அந்தரங்கத்தில் செய்கிற கிரியைக்கும் நன்மையும் தீமையும், அரிமத்திய ஊரான் செய்த நன்மையும் வெளிப்பட்டது. ஆனால் தாவீது ராஜா செய்த
தீமையும் வெளிப்படத்தான் செய்தது. இவன் கோரி அவன் கூப்பிடுறான், கூப்பிட்டு அவனை என்னிடத்தில் வர சொல்லுங்க. எதுக்கு தெரியுமா? வாசிங்க 2 சாமுவேல் 11:6-7 பாருங்க. அவன் சொல்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவள் கர்ப்பவதியானாள் என்று ராஜாவுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பினாள். அப்பொழுது தாவீது ராஜா, ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பினார். யோவாப் யாரு? தலகர்த்தன். அவனிடத்தில் ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து யோவாப் சுகமா இருக்கிறானா? யோவாபோட சொல்லி விட்டவன் இப்ப கேக்குறான் திருப்பி, யோவாப் சுகமா இருக்கிறாரா? ஜனங்கள் சுகமா இருக்கிறார்களா? ஏன்னா யுத்தத்தின் செய்தியை விசாரிக்கிற மாதிரி அப்படி பேச்சு வெளியே அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், ஆனா உள்ளுக்குள்ள இவன் தலையில் கட்டிடணும். அதாங்க எண்ணம். ஆ, வாசிங்க. ஜனங்கள் எல்லாம் சுகமா இருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா? நல்ல செய்தியா என்று விசாரிக்க பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரமனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. கர்ப்பவதிக்கு திங்கிறது கொடுத்து அனுப்புறாரு பாருங்க. இன்னைக்கு குழந்தை வந்து அம்மா வீட்டுக்கு கர்ப்பவதி ஆகி புள்ள வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? வாய்க்கு பிடிச்சதெல்லாம் என்ன செய்வாங்க? செஞ்சு கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? உச்சிதமான பலாரங்களை கொடுத்து அனுப்பினார். எதுக்கு? எனக்கு கண்மானவர்களே, உச்சிதமானதை கொடுத்து, ஏன்னா இவர் தப்பு, அதுக்கு பிராய சித்தம். ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரமனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட, அவனுக்கு யுத்தத்தை விட்டு போக மனசுல, இவனுக்கு போங்கிறான். எதுக்கு சொல்றான் தெரியுமா? யுத்தத்தை விட இவன் செய்த பாவத்தை என்ன செய்யணும்? மறைக்கணும். அவன் தலையில கட்டணும். அது மட்டும் இல்ல, இன்னும் வாசிங்க. உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? அடேங்கப்பா, அடுத்த பேச்ச பாத்தீங்களா? மனுஷனுடைய தந்திரத்தை நீங்க அறியணுங்க. வெளியரங்கமா இருக்கிற மனுஷன் உள்ளரங்க மனுஷன் தெரியாது. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை. 1 சாமுவேல் 16:7 பார்க்கிறோம். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் யாருக்கு தெரியும்? நாம் இன்றைக்கு இருதயத்தை குறித்து எத்தனையோ பாடல்கள் பாடுறோம். நெஞ்சத்திலே தூய்மை உண்டு, இயேசு அழைக்கிற கொண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிற பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வர்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்கறீங்க, நல்ல பரவசமடைகிறீங்க, நல்லதுதான். பார்க்கறதோட நிக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு என் கையை திறக்கவா? ஆண்டவர் சொன்னா திறங்க, இல்லாட்டி வேண்டாம். இதுவரைக்கும்
ஆண்டவர் நடத்தி வருகிறார், இனியும் நடத்துவார். தைரியமா ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை கொடுக்க முடியாத நிலையில் நீங்க இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை, ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கு எலியாவை போஷித்தவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எங்கிருந்தாவது ஒரு காக்கை அனுப்புவார். நான் எத்தனையோ நேரங்களில் சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். எனக்கு கண்பான உள்ளே எப்படி பிரதர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் எப்படி பண்ணுறது, இந்த ஃபோன் நம்பரை பாருங்கள் போதும். இதில் கூகுள் பே உண்டு, ஃபோன்பே உண்டு. இப்போ தான் எல்லோரும் பேங்க்கு போகிறதோட ஃபோன்பேயும் கூகுள் பே தானே ஜாஸ்தி ஆகி போச்சு, பார்க்கலாம். அதே போல் நீங்கள் கேட்குறதோட நிற்காமல் ஆலயத்தின் பணிக்காக, இன்னும் சொல்லப்போனால் மாதாந்திர கூட்டங்களுக்காக, வாராந்திர கூட்டங்களுக்காக. அது மட்டுமல்ல ஐயா, ஆலயத்தில் எத்தனையோ வேலை இன்னும் நிற்குது. இப்போ கூட ஒரு தண்ணி தொட்டி கட்டிக்கிட்டு வரோம். ஏன்னா பார்வை இல்லாதவங்க தண்ணிக்கு அலையக்கூடாதுன்னு கார்பரேஷன் தண்ணி வருவோம் பிடிச்சி வைக்கிறதுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 2004 கட்டின தொட்டி அது அப்படியே இடிஞ்சு இடிஞ்சு, ஏன்னா மூடிக்காக ஸ்லாப் போட்டு எல்லாம் இடிஞ்சிருந்தது. 45,000 சொல்லிச்சு கட்டிக்கிட்டு வரோம். கர்த்தர் தண்ணீர் கொடுக்கறது பெரிய பாக்கியம். ஏன்னா மத்தை 10:42 என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லைனார். அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வதற்கு ஆண்டவர் சிலருடைய மனதில் ஏவனும் ஜெபிங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் எப்பவும் சொல்லலாம், இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே நாங்கள் தியானித்து வருகிறோம். அந்தரங்கம், வெளியரங்கம், எங்களுடைய அந்தரங்கங்களையும் அறிகிற தேவன் என்று தியானித்து வருகிறோம். ஒவ்வொருவருடைய மனதிலும் நீர் பேசும், அவர்களுக்கு உணர்த்தும் உணர்வை கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை. ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.